வந்து ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன், ஜான் ஜெரோம், ஜீவிதா, நம்மளுடைய கில்மிஷாவும் அங்கே தான் இருக்காங்க ஏற்கனவே. ஸோ இவங்க எல்லாம் சங்கமிச்சு பயங்கரமான ஒரு இசை திருவிழா நடந்திருக்குங்க நேற்று சாயந்தரம். ஸ்ரீலங்காவில் புங்குடுத்தீவு அப்படின்ற ஒரு கிராமத்தில் திடல் மாதிரி போட்டு பயங்கரமாக எல்லாரும் ஓப்பனாக எல்லா மக்களும் இலவசமாக, அனுமதி இலவசம், ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த ஷோ நடந்திருக்குங்க. இதில் நம்மளுடைய ஜான் ஜெரோம், ஜீவிதா, ஸ்ரீநிதியை ஏர்போர்ட்லேயே வந்து வரவேற்று பூங்கத்தெல்லாம் கொடுத்து ராஜ மரியாதை செலுத்தியிருக்காங்க. அண்ட் ஜான் ஜெரோம்க்கெல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்றதுனால ரொம்பவே பயங்கர மகிழ்ச்சி. ஜான் ஜெரோம் மட்டும் இல்லை, ஜீவிதா அண்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனுக்குமே. ஸோ இவங்க முத சூப்பர் சிங்கருக்கு பாடினதுக்கு பிறகு மொதல் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அடுத்த ஒரு கண்ட்ரியில் போய் பாடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜீவிதா அண்ட் ஜான் ஜெரோம் விஜய் டிவியில் கலக்கின அந்த பேர் பாடின பாட்டு மெதுவாக தந்தி அடித்தானே, அந்த சாங்கை மறுபடியும் பாட சொல்கிறாங்க. வேற லெவல் விசில்லாம் பறந்து மக்கள்லாம் பயங்கரமாக தெரிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஜீவிதா ஆஸ் யூஷுவல் வந்து ஜானை பார்த்து பார்த்து பாடிட்டு இருந்தது, இன்னும் க்யூட்டாக இருந்தது. மறுபடியும் ஜான் ஜெரோம் அண்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் சேர்ந்து வந்து மாங்குயிலே பூங்குயிலே கரகாட்டக்காரன்கள் வந்து அந்த ஒரு பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் நம்ம கில்மிஷா வந்து அவங்க யூனிக்கான ஒரு பாட்டு, அவங்க வந்து இங்கே ஆடிஷனில் அட்டன் பண்ணும்போது ஒரு பாட்டு குயில் பாட்டு ஹூ வந்தது என்ன, அந்த சாங் பாடினாங்க. மறுபடியும் அப்புறம் சிங்கார வேலனு அது அவங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் வந்து தூது வருமா தூது வருமா தனியாகவே ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்ரீநிதி வந்து மெலோடியும் பாடுவாங்க, வெர்சட்டைல் சிங்கரில் அவங்க இந்த மாதிரி வெஸ்டர்னும் செம்ம சூப்பராக பாடுவாங்க. அண்ட் ஜீவிதாவுக்கு நம்ம மெலடி குவீன்னே பேர் வச்சுருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு மெலடி சாங்ஸ்னால் சூப்பராக வரும். அதே மாதிரி மறுபடியும் ஜான் அண்ட் ஜீவிதா மறுபடியும் சேர்ந்து பாடின பாட்டு என்னென்னா அந்த இது அந்த சாங் பயங்கரமாக பாடினாங்க. ஸோ மக்கள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஆர்ப்பாட்டம், ஏன்னா இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்து சரிகமாப்பாவும் சூப்பர் சிங்கரும் சூப்பராக பார்த்துக்கிட்டே வராங்க. கணேஷ் அவர்கள் வரல அண்ட் வைஷ்ணவி அவர்களுமே வரல, ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேர்டு, ஆனால் அவங்களுமே எந்த ப்ரோக்ராம்லையும் பெருசாக கலந்துக்கவும் இல்லை, விஜய் டிவிலையுமே வந்து பெருசாக எந்த ஷோஸ்க்குமே வர மாதிரியும் தெரியல. அண்ட் நம்மளுடைய ஜான் ஜெரோம், ஜீவிதா இவங்க எல்லாத்துலேயுமே ப்ரெசன்ஸ் ஆகிறாங்க. இப்போ ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனும் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்காக சன் சிட்டி யூத் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அவங்க அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ மாதிரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரவேற்று பயங்கரமாக ஒரு சிறப்பிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்பவே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பாட்டுகள் பாடி பயங்கரமாக மக்களை வந்து மகிழ்விச்சு மக்களும் எழுந்து நின்று ஆடி கொண்டாடி பயங்கரமாக ஒரு 4 மணி நேரம் சூப்பராக போச்சுங்க. அண்ட் அவங்களுக்கு மாலையெல்லாம் இட்டு பரிசும் அழிச்சிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பி நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே. மென்மேலும் இவங்க வந்து சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி தமிழ் அதிகமாக பேசும் இடங்களுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அப்படியே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்த லைக் போட்டுக்கோங்க, ஃபீட்பேக் தான் கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.